லிஃப்ட்ல மேலே ஏறி போறோம். ஒரே படிக்கட்டு தான் நடந்து போவாங்க. லிஃப்ட்ல யாரும் பேர் இல்லை. ஓப்பன் பண்ணோன்னு நாங்க உடனே வந்து ஏறிட்டோம். இப்ப அம்மா சிரிக்காங்களா என்னன்னு போய் பார்த்து அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு கிட்டாக்கா பேசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து தீபாவளிக்கு வந்து புடவை எடுத்து வச்சிருந்தோம்ல வனிதா மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம். இப்ப ஜோக் வந்து இன்னைக்கு பிறந்த நாள், அதனால அதை கொடுத்துட்டு அவங்கள பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். சித்திக்கு ஞாபகம் வந்துடும் இங்க நம்ம வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு. கொஞ்சம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாம். லைட் எல்லாம் செட் பண்ணிருக்காங்க பாருமா, இது ஃபங்க்ஷனா இருந்திருக்குமோ. அம்மா சில்ல போலையம்மா, போன் பண்ணி பாருங்க. ஒரே படிக்கட்டு தான் நடந்து போவாங்க. லிஃப்ட்ல யாரும் பேர் இல்லை. ஓப்பன் பண்ணோன்னு நாங்க உடனே வந்து ஏறிட்டோம். இப்ப அம்மா சிரிக்காங்களா என்னன்னு போய் பார்த்து வந்துருக்கோம். ஐயோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்க அம்மா சீட்டுல நினைச்சோம், கடைசியா வண்டி உள்ள நினைச்சு நாங்க வீட்டுக்குள்ளார வந்தாச்சு. பெரிய மீன் இருக்கு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு மீன். பெரிய மீன் மட்டுமே, குட்டி மீன் நாலு இருக்கும் போல. அம்மாவோட பொம்மைங்க போ. பார்க்கும்போது அஜிதாவா அப்படின்னு வளர்ந்துருச்சு.
அம்மாவோட பொம்மை தலை குனிஞ்சு நிக்குது பாருங்க, தலை குனிஞ்சு நிக்குது அம்மா பொம்மை. சாம்பார் ரசம் இது செலக்சன் வந்து சரண் தான் தம்பி, போன வருஷமும் உனக்கு சரண் பாசிய திங்கிறதுக்காக இத நம்மளா வாங்கிதுக்குள்ள விடணும். வெள்ளி ஸ்வீட்டா புசப்ப கட்டிட்டு இருக்காங்க. அந்த தம்பி முன்னுக்கு ஃப்ளைட் நிக்கிறதுலாம் தெரியும், இப்போ ஒண்ணுமே தெரியாது போலயே. எனக்கு தான் கண்டு தெரியல, ஆமாடா எனக்கே ஒண்ணுமே தெரியல. காலேஜ் இங்க இல்லையா? காலேஜ் மட்டும் தான் வரல. ஏ கட்டறாங்க, ஸ்கூல் கட்டறாங்க. அதுதாவே நம்ம இங்க சேர்க்க போறோம் அப்படினாங்க. ஓ ஒவ்வொரு இடத்துலயே உட்கார்ந்திருக்கு பாரு சானா, நம்ம தான் கவனிக்கல. இங்க பாரு எல்லா பைப்லயே உட்கார்ந்திருக்காங்க பாரு. இங்க இந்த சைடுல மதினா நிறைய புறா இருக்கும். இங்கதான் இருக்க மாதிரி இருக்கு குதிரை, பார்த்தா அங்க இருக்கு குதிரை. கீழே இறங்கியாச்சு, மேல பார்த்துட்டு வந்தாச்சு. கீழே இருக்கு
கிளம்பியாச்சு, இப்ப வீட்டுக்கு மனையாயிடுச்சு. இங்கே வந்து பஸ் வருமா, அதனால அம்மாச்சி வந்து எங்களை ஏற்றிட்டு போகலான்னு போறாங்க. நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே அம்மாச்சி வீட்டில இருந்து வந்து அப்புறமேலாம் அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வீடியோலாம் வந்திருக்காங்க. முந்தாஜம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனால சரி நான் அவங்கள போய் வீட்டில் பார்த்துட்டு நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போதான் வந்தோம். அவன் தான் இந்த வீடியோ எதனா முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, பாய்.